கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது சாருகேசி என்ற நாடகத்தை பற்றி. பேசிக்காக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் சின்ன பிள்ளையிலேருந்தே நாடகங்கள் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன்னு. அதே மாதிரி ஒய்ஜி மந்திரன் அவர்களும் பல நாடகங்கள், கிட்டத்தட்ட வந்து 60 வருஷமாக வந்து அவர் நாடகங்கள் நடிச்சிட்ருக்காரு. இந்த வருஷம் அவர் போட்டிகிட்ருக்க நாடகத்தோட பேர் சாருகேசி. அற்புதமான நாடகம். என்னை வா வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தார். ஏன்னா ஏற்கனவே நான் அவங்க ட்ரூப்பில் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன். அவருக்கு இது வந்து 60 வருஷ சர்வீஸ் அவருக்கு இப்போ நாடகத்தில். ஸோ அதனால் கண்டிப்பாக நீ வரணும், நீ சாருகேசியை பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. சரி, நான் அவருக்காகவே பார்க்க போனேன். பாப்பாப்பா, அற்புதம்னா அற்புதம்ப்பா, அவ்வளோ நல்லா இருந்தது நாடகம். அண்ட் அங்கே வந்து வந்திருந்த கூட்டம் கூட, வாணி ஜெயராம் வந்திருந்தாங்க, நல்லி குப்புசாமி அவர்கள் வந்திருந்தாங்க, எல்லாருமே ரொம்ப ரசித்தாங்க. எல்லாருமே வந்து அதை அவ்வளோ ரசித்து அந்த நாடகத்தை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. பல இடங்களில் வந்து அதை அந்த நடிப்பை பார்த்துட்டே இருக்கும்போது அவ்வளோ தத்ரூபமாக நம்ம கண்களில் வந்து கண்ணீர் வந்துடுச்சு. எனக்கு சில இடங்களில் கௌரவம் சிவாஜி அங்கிள் கூட ஞாபகம் வந்தது. ஏன்னா ஒய்ஜி மந்திரனுக்கு வந்து சிவாஜி அங்கிள்னால் பயங்கர வெறி, சாதாரணம் இல்லை, கொஞ்ச நஞ்சம் இல்லை, என்னை விட 10 படி மேலேன்னு சொல்லலாம். ஏன்னா நானே சிவாஜி அங்கிளோட படங்கள் வந்து அவ்வளோ விரும்பி விரும்பி பார்ப்பேன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் என்னை விட அதிகமாக வந்து அவரை நேசிப்பார். அந்த அளவுக்கு அவருடைய படங்களை பார்ப்பார். வருஷா வருஷம் ஒரு விழா எடுத்து அந்த விழாவில் வந்து அவரே மியூசிக் எல்லாம் பண்ணி அவரே ஸ்டேஜில் வந்து விசில் அடித்து ஒரு பாட்டெல்லாம் பாடுவார். விசில் ரொம்ப நல்லா, யார் அந்த நிலவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டை வந்து அவர் விசில்லையே வந்து பாடியிருப்பார். நான் அவரை கேட்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து இதையும் நான் ஆட் பண்ணி தரேன் உங்களுக்கு. ஃபுல்லாக அவருடைய விசில் யூஸ் பண்ணியிருப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த த வே ஹி ஹஸ் டன் தட் சாங். அண்டு நாடகத்தை பார்க்கும்பொழுது அதில் என்ன புரிஞ்சுதுன்னா, ஒரு கலாச்சாரம் பண்பாடு உள்ள வித்வான்கள் எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து வாழ்ந்து காட்டியிருக்காரு ஒய்ஜிஎம் அவர்கள். அதில் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. சுப்ரின்னு ஒருத்தர் அதில் நடிப்பார். அவர் வந்து என்னென்னா, யூஸ்வலாக அந்த அவருடைய நாடகங்கள் வந்து நிறைய காமெடி வந்து அவர் தான் பண்ணுவார். அவரும் வந்து கிட்டத்தட்ட அந்த நாடக ட்ரூப்பில் வந்து 51 வருஷமோ 59 வருஷமோ சொன்னாங்க. அதுவும் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரே ட்ரூப்பில் இருக்கிறதுங்கிறது. இப்போ நான்லாம் நிறைய நாடகம் ஆக்ட் பண்ணேன், ஆனால் ஒரே ட்ரூப்லேயே நான் பயணம் பண்ணேன்னா கிடையாது. கொஞ்ச நாளைக்கு ஜோசர், கொஞ்ச நாளைக்கு காத்தாடி ராமூர்த்தி அவர்கள், மறுபடியும் வந்து ஒய்ஜி மகேந்திரா அவர்களுடைய ட்ரூப்பு, அப்புறம் விசு சார் ட்ரூப்பு, மௌலி சார் ட்ரூப்பு, அப்புறம் வந்து டைரக்டர் வெங்கடருடைய டைரெக்ஷனில் பல நாடகங்கள், அமிர்தம் கோபால் அப்படிங்கிற ஒரு ட்ரூப்பு, இப்படி மாறி மாறி நிறைய ட்ரூப்பில் நான் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த குரூப்பில் தான் அப்படின்னு சொல்லி நான் கண்டினியூட்டியாக எந்த ஒரு ட்ரூப்லேயும் நான் வந்து பல வருஷங்கள் நான் வந்து ஒர்க் பண்ணலை. மேபி விசு சார்ட்ட தான் கொஞ்சம் நிறைய நாள் ஒர்க் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் வந்து அவங்க தகப்பனார் ஆரம்பித்த நாடக ட்ரூப் அது, அதை இவர் அப்படியே வந்து டேக் ஓவர் பண்ணி அப்படியே அதில் கண்டினியூ பண்ணி நிறைய நாடகங்கள் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இன்றளவும் நாடகங்களுக்கு வந்து ஜனங்கள் வராங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எஸ்வி சேகர் ட்ரூப்பில் கூட நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கண்ணாம்பூச்சி அப்படிங்கிற நாடகம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய பேரை வாங்கி கொடுத்தது. அப்புறம் அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வண்ணக்கோளங்கள் பற்றி தெரியும். ஸோ மறுபடியும் சாருகேசி பற்றி வருவோம். ஸோ நேற்று சாருகேசி பார்க்கும் பொழுது அதில் வந்த ஒரு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெண், ஒரு இன்னொரு ஒரு இசைக்கலைஞருடைய ஒரு பெண் வந்து இவரை தவறாக புரிஞ்சுக்கிட்டு, தன் தந்தை இறந்ததுக்கு இவர் தான் காரணம்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து மருமகளாகவே பழிவாங்க வரா. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வந்தவளுக்கு வந்து விஷயம் தெரியும் போது மாமாவை தன்னுடைய சொந்த அப்பாவாக வந்து அவ ஏற்றுக்கிட்டு அவள் வந்து அவருக்கு வந்து சிசுசை பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா காமிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அல்சைமருங்கிறது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். எனக்கே பயம் வந்துருச்சுப்பா அதை பார்த்த உடனே. நைட்டு வந்தோன்னே வீட்டில் யூடியூப் ஆன் பண்ணி பிரெயின் பவரை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஆமாப்பா நீங்களாம் கூட பண்ணுங்கள், அப்பப்போ பிரெயின் பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், நம்மளாவே செல்ஃபாக வந்து கொஞ்சம் இந்த அக்கு ப்ரெஷர்லாம் பண்ணிக்கலாம். நான் அக்கு ப்ரெஷரில் எம்டி வரைக்கும் பண்ணேன். ஏன்னா சண்டே சண்டே மத்தியானம் தான் அதோடைய கிளாஸு. ஸோ விடாமல் போனேன், 3 வருஷம் போய் எம்டி வரைக்கும் பாஸ் பண்ணேன். ஆனால் ப்ராக்டிஸே பண்ணல. எதுக்காக நான் போய் அதை வந்து பண்ணேன்னா, பிற்காலத்தில் முதியோர்களம் போடும்போது நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அக்கு ப்ரெஷர், அக்கு பஞ்சர், நான் ஆக்சுவலாக பண்ணது வந்து அக்கு பஞ்சர், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி அதை பண்ணேன். ஆனால் எந்த ஒரு விஷயமே நாம் படிக்கிறது முக்கியம் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் நேற்று ராத்திரி போய் மறுபடியும் யூடியூபை ஆன் பண்ணி, ஸோ பிரெயின் பவரை வந்து எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பாருங்கள், சாவி வச்சுட்டு தேடுறோம்,
ஒரு திடீர்னு ஃபோன் எடுக்கிறோம், யாருக்கு ஃபோன் நம்பர் போட்டோம், ஏன் போட்டோன்னு டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. இதெல்லாம் ஏஜோடு வரக்கூடிய சில விஷயங்கள். அதுக்கு நம்ம உடனே கலங்கி போய் உட்காந்துடாமல் நம்மளை நாமே எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த நாடகத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டது, ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கும்போது சில விஷயங்களை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ஹெல்த்துக்காகவும் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதையும் உணர்ந்தேன். எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நடிப்பு! இதை ஜனங்கள் எல்லாருமே போய் பார்க்கணும், இதை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் கண்டிப்பாக என்னுடைய டிவி ஆடியன்ஸ்க்கு எடுத்து சொல்லணும்னு நினச்சேன். விஜய் மகேந்திரன் கிட்டத்தட்ட அவருடைய சர்வீஸ் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பல பல வருடங்கள். எல்லோரும் அவரை வந்து ஒரு காமெடி தான் நினைப்பாங்க, ஆனால் நான் எப்போவுமே அவரை வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக தான் பார்த்துருக்கேன். எப்படி நாரதர் வந்து ஒரு காமெடியன், ஒரு ஜோக்கர் அப்படின்னு பல படங்களில் வந்து அவரை அந்த மாதிரியான பாத்திரங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே நாரதர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சாரியர். அவர் வந்து இந்த ஆச்சாரிய குலத்துக்கே வந்து த சீனியர் மோஸ்ட். நாரதர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும் குரு பரம்பரையே அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நான் படிச்சிருக்கேன். நான் என்னுடைய கிருஷ்ணாமிர்தத்தில் கூட சொல்லியிருக்கேன், எப்படி தாயார்கிட்ட இருந்து அது நாரதருக்கு வந்து, நாரதர்கிட்ட இருந்து எப்படி வந்து அந்த குரு வம்சமே வந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒய்ஜி மகேந்திரா வந்து இஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர், இஸ் அ கேரக்டர் ஆர்டிஸ்ட். அண்ட் இப்போ சமீப காலத்தில் பல படங்கள் அவர் சீரியஸ் ரோல் பண்ணியும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நாடகத்தை கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள், யூ ஆல் வில் லைக் இட். சரி, இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்லிடுறேன். ஏன் எனக்கு இந்த துன்பம் வந்தது, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்தது, ஏன் இந்த பிரச்சனை, நான் ஐ ஆம் எ குட் சோல், வை மீ அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. ஸோ கர்மா என்பது மனிதனுக்கு மட்டும்தானா, கடவுளுக்கு கிடையாதா அப்படின்னா, கடவுளுக்கும் உண்டு. ஸோ அந்த கதையை இங்கே சொல்கிறேன். ஒரு முறை வந்து என்ன ஆகுதுன்னா, குருச்சேத்திர போர் முடிஞ்சு அந்த போரில் எல்லாரும் வந்து இறந்ததுக்கு பிறகு தர்மன் வந்து அஸ்தினாபுரத்துக்கு அரசராக வந்து பதவி ஏற்று நல்லபடியாக பாண்டவர்கள் வந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. அஸ்வத்தாமா அப்படிங்கிறவர் வந்து துரோணாச்சாரியருடைய மகன். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பாண்டவர்களுடைய குழந்தைகள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரையுமே அழிச்சிடுறார். அதனால் ரொம்ப கோபம் கொண்ட கிருஷ்ணர் அவருக்கு ஒரு சாபத்தை கொடுத்து அவரை வந்து சிரஞ்சீவி, ஏன்னா அஸ்வத்தாமா வந்து சிரஞ்சீவி, எப்படி ஆஞ்சநேயர் வந்து சிரஞ்சீவியோ அதே மாதிரி அஸ்வத்தாமாவும் சிரஞ்சீவி. ஸோ அவர் வந்து இன்றளவும் உயிரோடு இருக்கிறதா தான் நம்ம சாஸ்திரம் சொல்லுது. அவர் வந்து இன்றளவும் வந்து அந்த மலைகளில் வந்து நம்ம ரிஷிகேஷ் சைடில், அந்த நேபாள் சைட்லலாம் அவர் மலைகளில் அலைஞ்சு திரிஞ்சிக்கிட்டு இருக்காரு, வெண்குஷ்டம் இருக்குது அவருக்கு, இப்படிலாம் பல கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவருக்கு வந்து அந்த சாபத்தினால அவர் வந்து ஒரு அரூபியாக வாழ்ந்துட்டுருக்கார். அப்போ அவருக்கு ஒரு நாள் ரொம்ப கோபம் வருது, எங்கள் அப்பா துரோணாச்சாரியர் வந்து ரொம்ப நல்லவர் தானே, அவர் இவங்க எல்லாருக்குமே குருவாக இருந்தவர், செஞ்சோற்று கடனுக்காக தானே அவர் துரியோதனனுக்கு வந்து உதவி பண்ணார், அவரே வந்து இவங்கெல்லாம் பொய் சொல்லி நான் இறந்துட்டேன்னு பொய் சொல்லி தானே அவரை வந்து கொண்டுடுறாங்க, இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போய் இதை கிருஷ்ணர்கிட்ட கேட்டே ஆகணும், எனக்கு மனசு ஆறலை அப்படின்னு தேடி போகிறார். போய் கிருஷ்ணரை பார்த்த, கிருஷ்ணா நீ பண்ணது அநீதி இல்லையா, எங்கள் அப்பா ஏமாற்றி நீ கொன்னியே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு, இல்லைப்பா, உங்கள் அப்பா வந்து செஞ்சது ஒரு தவறு இருக்குது, அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு நல்ல குருவாக இருந்தார், ஆனால் தனக்கு பேரும் புகழும் கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அவர் வந்து ஒரு குருவாக மாறினார். அப்படி மாறி அர்ஜுனனை ஒரு சிறந்த போர் வீரனை ஆக்கணும், ஒரு வில்வித்தக்காரன் ஆக்கணுங்கிறதுல ரொம்ப முயற்சி பண்ணார். அப்படி அவர் இருக்கும் பொழுது ஏக்கலைவன் அப்படின்னு ஒரு பையன் வந்து அவர்கிட்ட, எனக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க, வில்வித்தை சொல்லிக் கொடுங்க, நான் உங்ககிட்ட கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக கேட்குறாரு. ஆனால் இவர் வந்து முடியாது, நான் இவங்களுக்கு மட்டும்தான் குருவாக இருப்பேன், நான் வேறு யாருக்கும் குருவாக இருக்க முடியாதுன்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்பிடுறாரு. ஆனால் ஏக்கலைவன் என்ன பண்ணுறாரு, துரோணாச்சாரியர் மாதிரியே ஒரு சிலையை வந்து வடிவமைச்சு அவரை குருவாக, மானசீக குருவாக தன்னுடைய மனசில் ஏற்றுக்கிட்டு வில்வித்தை பயின்று அர்ஜுனனை விட சிறந்த வில்வித்தைக்காரன் என்ற பேர் அவர் வாங்குறாரு. அவர் வந்து துரோணாச்சாரியர்கிட்ட, ஐயா நான் இந்த மாதிரி உங்களை வந்து குருவாக ஏற்றுக்கிட்டு நான் எல்லா வில்வித்தையும் கற்றுக்கிட்டேன், நீங்கள் பாருங்கன்னு சொல்லி அவர் பண்ணி காமிக்கும்போது துரோணாச்சாரியருக்கு ஒரே ஆச்சரியம், அடேங்கப்பா இவன் அர்ஜுனனை விட சிறந்த வில்வீரனாக இருக்கானே, இவன் இருந்தானா அர்ஜுனனுக்கு பேர் கிடைக்காது, அப்புறம் வந்து அவ்வளவுதான், என்னை வந்து எல்லாரும் கேவலமாக பேசிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனில் இருக்கும்போது, ஐயா நான் உங்களுக்கு ஏதாவது குருதட்சணை கொடுக்கணும் அப்படின்னு அவன் கேட்கும் பொழுது, உன் கட்டை விரலை கொடுன்னு சொல்லி கேட்டுடுறாரு. ஒரு வில்வித்தைக்காரனுக்கு ரொம்ப முக்கியமானது அவனுடைய கட்டை விரல் தான். அந்த கட்டை விரலையே அவர் காணிக்கையாக கேட்ட உடனே அந்த ஏக்கலைவன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் தன் கட்டை விரலை அறுத்து துரோணாச்சாரியருடைய பாதங்களில் காணிக்கையாக வச்சுட்டு போகிறாரு.
ஸோ அவர் வந்து அந்த இடத்துல கண்ணிங்க சாதுரியமாக அந்த வில்வித்தக்காரனை வீழ்த்தினாரு. அதனால தான் இந்த இடத்துல நாங்கள் சாதுரியமாக அவரை வீழ்த்த வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே அசுத்தமக்கு ரொம்ப கோபம் வருது. எவ்வளோ பேர் கொத்து கொத்தா நீ வந்து சாகடிச்சிட்ட, குலமே அழிகிற அளவுக்கு பண்ணிட்டியே, நீ மட்டும் பண்ணதை கரெக்டாக, உனக்கு அந்த கருமா கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, கண்டிப்பாக உண்டுப்பா, எனக்கும் அந்த கர்மா உண்டு, என் குலம் அழிவதை நான் கண்ணால் பார்த்து கொண்டே தான் நானும் வந்து இந்த உலகத்தை விட்டு போவேன் அப்படிங்கிறாரு. உண்மையிலே கிருஷ்ணருடைய அந்த எது குலம் கடைசியில் பார்த்திங்கன்னா சின்ன பின்னமாகி ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில் செத்து மடிகிறாங்க. அப்போ தான் கிருஷ்ணர் வந்து வைகுண்டத்துக்கு திரும்பி கிளம்பி போகிறாரு. ஸோ கர்மாங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். மனித பிறவி யார் எடுத்து வந்தாலும் அவர்கள் அதை அனுபவித்து தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்லியாச்சு. ஸோ எல்லோரும் வந்து மனசில் எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. ஏன் நமக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இல்லாமல் நீங்களும் ஒரு பாசிட்டிவ் நோக்கோடு இதுவும் சீக்கிரம் இறங்கி போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ப்ரொசீட் வித் யுவர் லைஃப். லவ் யூ ஆல். சீ யூ இன் அனதர் எபிசோட். ஃபார் மோர் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐகான்.